எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ப்ளீஸ் பொறுமையாயிரு மனமே கபீர் தாஸ் அவர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோட் பண்ணுறாரு அதாவது ஒரு செடிக்கு நூறு நாளுக்கு டெய்லி ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுனா நூறாவது நாள் அந்த செடி வந்து ஒரு பழம் தரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு நாள் கொடுத்த தண்ணியை முதல் நாளே ஊற்றுனா அந்த செடி வந்து கண்டிப்பாக பழம் தரப்போகிறது கிடையாது எல்லா செயல்களும் முடிவதற்கு ஒரு காலகட்டம் தேவை அது கனிந்து வர்றதுக்கு ஒரு டைம் தேவை அது வராமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஸோ ஒன்று ஒன்றும் அதோட காலகட்டத்தில் தான் அதோடைய சக்ஸஸை தரும் அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு சிறந்த ஆயுதம் என்னென்ன பொறுமையாக இருக்கிறது பேஷியன்ஸ் இந்த பொறுமை இந்த பேஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் ஆனால் அதுக்கு ஒரு நேரம் தேவை ஆனால் அந்த ஆன்சர் தராமல் மட்டும் போயிடாது லைஃப்பில் சரியா ஸோ பேஷன்ஸ் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் ஆனால் அதுக்கு டைம் தேவை ஆனால் அது ஆன்சர் தராமல் இருக்காது கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் அது பதில் தந்துவிடும் அதே மாதிரி நம்ம எல்லோருடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாறிடாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் இங்கே நம்ம பண்ண வேண்டியது பொறுமையாக இருக்கிறது ஸோ எவ்வளோக்கு நாள் பொறுமையாக இருக்கோமோ நமக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு டைம் இருக்குது இவ்வளோ டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் ஓ ஒரு பிறந்த குழந்த இருக்குன்னு அந்த குழந்த வந்து எல்கேஜி யூகேஜி ஒரு பன்னெண்டு வருஷம் ஸ்கூல் படிப்பு அதுக்கப்புறம் குறைஞ்சது நாலு வருஷம் இன்ஜினியரிங் இப்படி இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாருமே தானே கடந்து வரும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டம் இருக்குது சரியா அதனால் எதுக்குமே பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தோன்னா பொறுமையை கற்றுக்க முடியுமா இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் இது மகாபாரதம் வந்து தான் தருது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பாருங்கள் துரியோதனன் சொந்த சித்தப்பாப்பா பசங்க கட்ட தர மாட்டேன் இதுக்கு அவங்க எவ்வளோ சமாதானமாக போகிறாங்க பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் இருந்து பார்த்தாங்க காட்டுக்கு போய் பார்த்தாங்க இல்லை தூது விட்டு பார்த்தாங்க இந்த பொறுமை என்ன என்னச்சுனா கடைசியாக பாண்டவர்களுக்கு அந்த இடம் கிடைக்குது போர்லாம் போட வேண்டி இருந்தது இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அவகாசம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு காலம் அதுக்கு பதில் சொல்லி ஆகணுன்றதுனால அந்த காலம் வரும்போது அவங்களுக்கு அரசாட்சி கிடைக்குது ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஓகே ஒரு தகவல் இருக்குது நேற்று எங்கள் அம்மாவை நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு நேற்று கொரோனாலாம் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அம்மாவுக்கு அதனால் அந்த ஆக்சிஜன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு அந்த ரிசல்ட் வரும் மோஸ்ட்லி இருக்கும் தான் தோணுது அப்பாக்கும் பார்த்துருக்கோம் ஸோ அதை எல்லா ரிசல்ட்டும் இன்றைக்கி வரும் எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுவோம் எனக்கும் பேசுகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யுது ஆனால் டெய்லி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக படித்து நான் இப்போ பேசுகிற ஸ்பீட் கூட நான் முன்னாடி பேசுகிறேன் அதே ஸ்பீடில் பேச முடியல ஓகேவா ஸோ எனக்கும் மனசு கொடுத்து தான் சொல்லிக்கிறேன் ரிலாக்ஸ் ப்ளீஸ் ஏன்னா இதுவும் கடந்து போகும் கரெக்டாக கொஞ்ச நாள் தான் நான் ஒரு நாலஞ்சு நாளாக மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது பெட்டராக ஹீல் ஆகிடும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ